ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவு வச்சு அசோகா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நேரமும் ரொம்ப அதிகமாகாது, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு ஒரு கப்பு வச்சுருக்கேன், 2 கப்பு வந்து ஜீனி, கோதுமை மாவு 1 கப்புக்கு 2 கப்பு ஜீனி, 1.5 டம்ளர் தண்ணி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஃபுட் கலர் நெய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தண்ணி இதால் 1.5 டம்ளர் வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நெய் 1/2 டம்ளர் உருக்கி வச்சுருக்கேன், அதோட ஆயில் 1/2 டம்ளர், ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி வறுத்து வச்சுக்கணும். முந்திரி நல்லா வறுத்துட்டேன், அதை கொஞ்சம் அள்ளி வச்சுக்கணும். இந்த எண்ணெயை எண்ணெய் செட்டில் விடணும். இதில் நம்ம கோதுமை மாவு போட்டு வறுத்துக்கணும். கோதுமாவை போட்டு நல்லா கிண்டிக்கணும். இதில் நம்ம இந்த திராட்சையை போடணும். இந்த திராட்சையை போட்டுட்டு திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். கோதுமை மாவில் உள்ள இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிண்டிக்கணும். பாருங்கள், திராட்சை பபுள்ஸ் மாதிரி வந்துட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் தண்ணியை பார்த்திங்களா, இதை வந்து அதில் வீத்தி நல்லா கிளறி விடணும். தண்ணி விட்டுட்டேன், நல்லா வேகிற வரை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம உடச்சி போடணும். நம்ம 2 டம்ளர் ஜீனி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் போடணும். ஜீனி போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விடுங்க. ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையில்லை, இப்படி கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் குட்டி பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க, அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை கொஞ்சமாக சால்ட்டு போட்டுங்க, கொஞ்சமாக போதும், ஏன்னா அப்போ தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம வெள்ளத்திலலாம் செஞ்சோம்னா சால்ட் சேர்க்க தேவையில்லை, அது கொஞ்சம் உப்பாக இருக்கும். சர்க்கரை நான் வாசி நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்டுக்கு முந்திரி மட்டும் போடணும்னு கிடையாது, உங்கள்கிட்ட உங்களுக்கு விருப்பப்பட்ட என்ன நட்ஸ் வேணாலும் அதில் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். பாருங்களேன், நல்லா சுற்றி விட்டால் எப்படி நல்லா கிளறி வருது பாருங்கள். சட்டியில் ஒட்டாமல் இருக்கணும், அந்த பதம் வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கோதுமை மாவு இருந்தால் மட்டும் போதும், நம்ம இதில் ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு இனிப்பு வந்து 1/2 இனிப்பு இருந்தால் போதும். பாருங்கள், சுவையான அசோகா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி, எப்போ நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தாலும் டக்குன்னு கோதுமை மாவு இருந்தால் இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நேரமும் கொஞ்சம் நேரம் தான் ஆணுச்சு எனக்கு, எந்த பதமும் இதுக்கு கிடையாது, ஈஸியாக செஞ்சு நம்ம சாப்பிட்றலாம். கல்யாண வீட்லலாம் இலையில் வைப்பாங்களா அசோகா, அந்த அசோகா தான் இது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.